கார்த்திகா தமிழ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைங்களோட காலை வந்து எப்படி காஸ்டிங் பண்ணி நம்ம அது ப்ரீஷியஸா சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியா அதை பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா, ஒரு கப் மைதா, மைதா வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு கப் சால்ட், சால்ட் அதே சேம் ரேஷியோ சேம் கப், அதுலேயே ஒரு கப் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்திற்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு காட்டுறவங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பிசைங்க. ஒட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றினோம்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசைஞ்சிட்டேன். பாருங்க இந்த மாதிரி நல்லா கையில, இந்த மாதிரி கையில ஒட்டவே கூடாது மாவு, அப்பதான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பசைஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது இதை வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிடுங்க, சப்பையாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு குழந்தையோட கை அகலத்துக்கு இதை வந்து இது பண்ணி விட்டுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து அந்த குழந்தையோட கையை அச்சு மாதிரி பாருங்க. இது வந்துட்டு நான் இந்த மாதிரி சப்பை பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து காவிய மகிழனோட கையை வந்து நாங்கள் இப்போ இதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி கையை வந்து குழந்தையோட கையை இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களோட விரல் வந்துட்டு அச்சு கையை வந்துட்டு இது அச்சு வச்சுட்டு எடுத்தாச்சு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அச்சு வச்சு எடுத்தோம். காவி மில்லன் அச்சு வைக்கவே விடலை. இப்போ வந்து இதுக்கான உள்ளார போடுற பெயிண்ட் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்துக்கோங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு பிஓபின்னு சொல்லிட்டு எல்லா ஹார்ட்வேர் கடைகள்லையுமே கிடைக்கும். மேக்ஸிமம் ரீட்டைலே வந்து 32 ருபீஸ் தான் இந்த பேக்கெட் அப்படியே. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்து போட்டுக்கணும். எவ்வளோ நமக்கு குவான்டிட்டி அதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு லம்ஸ் இருக்கக்கூடாது, லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு இதை வந்து இந்த அச்சுக்குள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றுவேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை வந்துட்டு நல்லா சன்லைட்டில் காய வச்சுருங்க. இது வந்து மேக்ஸிமம் ஒரு நாளாச்சு அட்லீஸ்ட் காயணும், நல்ல வெயிலில் நல்லா காயாமல் எடுக்கக்கூடாது. இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கலக்கி அந்த அச்சில் ஊற்றி எடுத்துட்டு நல்லா சன்லைட்டில் ஒன் டே டூ டேஸ் நல்லா காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறம் கால் கை ரெண்டுமே நான் செஞ்சிட்டேன். செஞ்சுட்டு அதை வந்து இப்போ அந்த மாவுலேருந்து அந்த மோல்டை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, பிச்சிடக்கூடாது. மெதுவாக அந்த மாவை தூக்குனீங்கன்னா அந்த மோல்டு தனியாக கலண்டு வரும். வந்தவொடனே மெதுவாக அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே கையை வந்து ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அந்த கையை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு உங்களை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே மெதுவாக எடுத்துருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த காலையும் சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலையும் எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த மாவை தூக்குனிங்கன்னா அது அப்படியே தனியாக அந்த மோல்டுலேருந்து வரும். அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் மாவு ஒட்டிகிட்ருக்குன்னா அதை ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கொட்டிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கால் கைகள் எல்லாமே பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த பெயிண்ட்டு தான் கடையில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெயிண்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட காலில் விழுத்துருக்க ரேகையோட அச்சு கூட அவ்வளோ அழகாக தெரியும். நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இது பாருங்கள். நான் கை கால் ரெண்டும் பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.